ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நம்ம இந்தியன் ஸ்டார்ட் அப் பிராண்ட்ஸில் ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ஜஸ்ட் மவுத் பப்ளிசிட்டியோட பாப்புலரான பிராண்ட்ஸ் எத்தனை இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? ரொம்ப யோசிக்காதீங்க, கரெக்டாக கவுண்ட் பண்ணால் ஒரு 10 கூட இருக்காது. பட் இந்த ஸ்ட்ராட்டஜியோட மார்க்கெட்டில் ஒன் ஆஃப் த ஐகானிக் பிராண்டாக இருக்கிற ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் போட். இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த கம்பெனி பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் இந்த கம்பெனி சக்சஸ் ஸ்டோரியிலிருந்து நம்ம என்ன விஷயங்களை கற்றுக்க முடியுமோ இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். த சக்சஸ் ஸ்டோரி ஆஃப் போட். பேசிக்காக இந்த போட்ன்றது ஒரு டெல்லி பேஸ்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனி. இந்த கம்பெனியை 2014 அமன் குப்தா அண்ட் சமீர் மெஹதான்றவங்க சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த கம்பெனி பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னவோ 2016 தான். ஃபவுண்டர்ஸ் ரெண்டு பேர் வச்சுக்கிட்ட மெயின் கோல் என்னென்னா, கஸ்டமர்ஸ்க்கு அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் டியூரபிலிட்டி அண்ட் ஃபேஷனபிள் ஆடியோ ப்ராடக்ட்ஸை டெலிவர் பண்ணணும்னு டிசைட் பண்ணாங்க. இது தான் இவங்களுடைய மெயின் அஜெண்டா. இந்த கம்பெனி ஃபவுண்டர்ஸ் பற்றி சொல்லணும்னா, அமன் குப்தா எலக்ட்ரானிக் கூட்ஸ் அண்ட் ட்ரேடிங் பண்ணுற ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தார். அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்னால அவருக்கு கெரியர் பிகினிங்லேருந்து எலக்ட்ரானிக்ஸ் மேலே, கேட்ஜெட்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தார். அவருடைய படிப்பு முடிஞ்ச பிறகு 2003 2006 வரைக்கும் சிட்டி பேங்க்கில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். கொஞ்ச நாள் பிறகு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்டோட JBL கம்பெனியில் ஜாயின் பண்ணார். ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் JBL கம்பெனிக்கு சம்மந்தப்பட்ட ஆஃப்லைன் டிஸ்ட்ரிபியூஷனல் மேனேஜரல் ஆக்டிவிட்டீஸை பண்ணிக்கிட்டு, க்ரோமா அண்ட் ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஸ்டோர்ஸ்க்கு JBL ப்ராடக்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்படி ஸ்லோவாக ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் ஒரு மெம்பராக க்ரோ ஆனார். இந்த JBL வந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தான் போட் ப்ராடக்ட்ஸ் இப்படி லேவிஷாக, ஸ்டைலிஷாக அண்ட் நல்ல டியூரபிலிட்டியாக இருக்க ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்னு சொல்லலாம். அண்ட் இந்த கம்பெனிக்கு செகண்ட் ஃபவுண்டரான சமீர் மெஹ்தா போட் கம்பெனிக்கு கோஃபவுண்டர் ஆகிறதுக்கு முன்னே கோர்ஸ் என்ற கம்பெனிக்கு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். எப்போ அமன் குப்தா அவருடைய ஐடியாவை ப்ரப்போஸ் பண்ணாரோ உடனே சமீர் கோஃபவுண்டராக ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. இனிஷியலாக இவங்க ரெண்டு பேரோட ஜேர்னி அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இல்லை. கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக 30 lakhs கேபிட்டலாக இன்வெஸ்ட் பண்ணாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி உள்ள ப்ராடக்ட்ஸை கிடைக்கிற விதமாக கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க. கம்பெனி ஸ்டார்ட் பண்ணப்போ இவங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ண விஷயங்கள் 3: கன்சியூமர் நீட்ஸ், டிசைன்ஸ் அண்ட் அவங்களுடைய பிஹேவியர் பேட்டர்ன். இந்த பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டு அவங்களுடைய பிராண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. போட் கம்பெனி பிளக் இன்டு நிர்வாணான்ற டேகோட மார்க்கெட்டுக்குள்ளே வந்தது. இங்கே நிர்வாணான்னா கம்ப்ளீட் பீஸ் அண்ட் ஃப்ரீடம்னு மீனிங். போட் வெறும் இயர்ஃபோன்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலை, அவங்க கிட்ட இன்னும் நிறைய விதமான ஆடியோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஹெட்ஃபோன்ஸ், ஸ்பீக்கர்ஸ், ட்ராவல் சார்ஜஸ், ப்ளூடூத் ஆடியோ டிவைசஸ், ப்ரீமியம் கேபிள்ஸ், இப்படி நிறைய வெரைட்டிஸான ப்ராடக்ட்ஸ் போட் தயார் செஞ்சாங்க. ஆனால் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸில் ஃபவுண்டர்ஸ் பெருசாக அந்தளவுக்கு சக்ஸஸை பார்க்க முடியல. 2018 ஃபயர் சைட் வெஞ்சர்ஸ் ஃபவுண்டரான கன்வல்ஜித் சிங் போட் கம்பெனியை விசிட் பண்ணப்போ அவங்க ப்ராடக்ட்ஸை பார்த்து நல்லா இம்ப்ரெஸ் ஆனார். எதுக்குன்னா, போட் கம்பெனி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிற குவாலிட்டி, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இந்த விதமான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் அவருக்கு பிடிச்சதுனால 6 crores இன்வெஸ்ட் பண்ணார். அன்னிலிருந்து ஃபவுண்டர்ஸ் திரும்ப பார்க்காம சக்சஸ் சைட் அவங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாங்க. 2017 கம்பேர் பண்ணால் 2018 ரெவென்யூ க்ரோத் 108 crores ரீச் ஆச்சு. ஒவ்வொரு நிமிஷத்துக்கு போட் இயர்வேர்ஸ் 4 units வரைக்கும் செல் ஆகிக்கிட்டு இருந்தது. அப்படி டெய்லி கிட்டத்தட்ட 6000 units செல் ஆகிக்கிட்டு இருந்தது. இந்த சூப்பர் ஷார்ட் IDC போட் கம்பெனி இந்தியாவில் இருக்கிற இயர்வேர் செக்மெண்ட்ல மோஸ்ட் லீடிங் பிராண்டாக இருந்தது. அண்ட் ஃபைனலாக 2019 27.3% மார்க்கெட் ஷேர்ல இருந்த போட் கம்பெனி 2020 500 crores ஜென்ரேட் பண்ணுற கம்பெனியாக டெவலப் ஆச்சு. அப்படி 2021 ரீச் ஆகிறதுக்குள்ள கிட்டத்தட்ட இயர்வேர் செக்மெண்ட்ஸில் 39% மார்க்கெட் ஷேரோட மீதி காம்படிட்டர்ஸான ரியல்மி, நாய்ஸ், சாம்சங் மாதிரியான கம்பெனிஸை பின்னாடி தள்ளி பிக்கெஸ்ட் மார்க்கெட் ஷேர் ஹோல்டராக போட் கம்பெனி இருந்தது. ஆனால் இவங்க மார்க்கெட்டில் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னே அவங்க ப்ராடக்ட்ஸை ஆஃப்லைனில் மட்டுமே இல்லாமல் ஆன்லைன் வெப்சைட்ஸான ஃப்ளிப்கார்ட், அமேசானில் அதிகமாக செல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது போட் கம்பெனி கிட்டத்தட்ட 5000 ரீட்டெயில் ஸ்டோர்ஸ் இருக்குது.
அது மட்டுமே இல்லாமல் போட் நெட்ஒர்க் 20 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட இந்தியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அண்ட் கம்பெனி கிட்டத்தட்ட 20 மில்லியன் இந்தியன்ஸ்க்கு அவங்க ப்ராடக்ட்ஸ் சர்வ் பண்ணியிருக்காங்க. போட் கம்பெனி இந்த அளவுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ இந்த சக்சஸ்க்கு மெயின் ரீசனான சில பாயிண்ட்ஸை நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்பர் 1, ஃபைண்டிங் கஸ்டமர் நீட்ஸ். நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா ரியல்மி, ஷாமி, விவோ, அப்போ மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனிஸ் இந்தியாவில் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் மார்க்கெட்டில் இருக்கிற மேஜர் இஷ்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுத்ததுனால தான். அப்படின்னா இந்த பிராண்ட்ஸ் இந்தியாவில் என்டர் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் 15,000 ரூபாய் பட்ஜெட்குள்ள நல்ல ஃபீச்சர்ஸோட பெஸ்ட் குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் ப்ராடக்ட்ஸை கொடுத்ததுனால தான் சொல்லலாம். இதனால தான் பட்ஜெட்டட் ஃபோன்ஸில் இதெல்லாம் நல்லா பாப்புலர் ஆச்சு. சேம் இதே ஃபார்முலாவை போட் கூட அப்ளை பண்ணாங்க. இந்தியாவில் ப்ரீமியம் ஆடியோ ரேஞ்சில் போஸ் ஆப்பிள் JBL செனைசர் மாதிரியான கம்பெனிங்க இருக்கு. ஆனால் நல்ல குவாலிட்டியை கொடுத்து கஸ்டமர்ஸ் அஃபோர்ட் பண்ணுற விதமாக நல்ல பிராண்ட் எதுவும் பெருசாக இல்லை. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்பேஸை தான் போட் கம்பெனி ஆக்குப்பை பண்ணிக்கிட்டாங்க. லோ ப்ரைஸ் மார்க்கெட்டில் எங்கெங்கே ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டு அதை ஓவர் கம் பண்ணி புது புது ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணாங்க. கஸ்டமர்ஸ்க்கு எந்த விதமான ப்ரைஸ் ரேஞ்சில் தேவை, அவங்களுக்கு எங்கே இஷ்யூஸ் இருக்குது, இந்த விதமான விஷயங்களை பார்த்து அதுக்கு தகுந்த விதமாக ப்ராடக்ட்ஸை டெவலப் பண்ணாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆப்பிள் யூசர்ஸை நல்லா கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், ஆப்பிள் சார்ஜர்ஸில் கேபிள்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கும். அப்போ வரைக்கும் யாரும் அந்த ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ணலை. ஸோ இந்த அர்ஜென்சியை ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றிக்கிட்ட போட் கம்பெனி ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆப்பிள் சார்ஜிங் கேபிள்ஸை ரெடி பண்ணாங்க. இந்த கேபிள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஆப்பிள் கஸ்டமர்ஸ் எல்லாரும் இந்த கேபிளை வாங்க ஆரம்பித்தாங்க. அது மட்டுமே இல்லாமல் கஸ்டமர் சர்வீஸ் கூட நல்லா டைம் டு டைம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்கோ அதை ரிசால்வ் பண்ணிக்கிட்டு புது புது ஆடியோ டிவைஸஸை மார்க்கெட்குள்ளே கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் நம்பர் 2, ப்ரொஜெக்டட் ஆஸ் எ லைஃப் ஸ்டைல் பிராண்ட். போட் முதல்ல இருந்து அவங்க பிராண்டை ஒரு லைஃப் ஸ்டைல் பிராண்டாக ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கம்பெனி கொலாபரேட் பண்ணுற செலிபிரிட்டிஸை பார்த்தா அவங்க எல்லாரும் யங் செலிபிரிட்டிஸாக தான் இருப்பாங்க. கிரிக்கெட்டில் KL ராகுல், ஷேகர் தவான், ஹிருதிக் பாண்டியா, மூவி செலிபிரிட்டிஸில் கார்த்திக் ஆரியன், கைரா அத்வானி அண்ட் ரீசெண்டாக ரஷ்மிகா மந்தனாவோட சேர்ந்து டான்ஸ் த்ரூ லைஃப் என்ற ஹேஷ்டேகோட ஒரு கேம்பெயின் பண்ணாங்க. இந்த கேம்பெயினை ரன் பண்ண மெயின் ரீசன் சவுத்தில் போட் மார்க்கெட்டை இன்னும் ஸ்ட்ரெங்க் பண்ணணும்னு இந்த கேம்பெயினை ரன் பண்ணாங்க. இப்படி போட் ஆடியோ டிவைசஸ் ப்ரமோட் பண்ணுற எல்லா ஆஸ்பெக்ட்லையும் எல்லாருக்கும் பிடிக்கிற லைஃப் ஸ்டைல் பிராண்டாக இருக்கிற விதமாக பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு தான் மாடல்ஸ் அண்ட் யங் செலிபிரிட்டிஸ் கிட்ட இவங்க ப்ராடக்டை நம்ம பார்க்கலாம். அப்படி அவங்க பிராண்டை எக்ஸலண்ட்டாக மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்பர் 3, ப்ராடக்ட் எக்ஸ்பேன்ஷன். போட் ஆப்பிள் சார்ஜிங் மார்க்கெட்டில் பிக் சக்ஸஸை கெயின் பண்ண பிறகு ஃபவுண்டர்ஸ் நல்லா ரிசர்ச் செஞ்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, இந்தியன்ஸ் எல்லாருக்கும் நல்லா பேஸ் இருக்கிற மியூசிக் கேட்க பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் டிவைஸ் ஆடியோ ரேஞ்ச் அதிகமாக இருக்கிற விதமாக ரிலீஸ் பண்ணாங்க. அந்த இயர்ஃபோன்ஸை பேஸ் ஹெட்ஸ் என்ற நேமோட ரிலீஸ் பண்ணாங்க. அதோட நிறுத்தாமல் அவங்களுடைய ஆடியோ ப்ராடக்ட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு 2018 ஸ்பீக்கர்ஸை 2019 சவுண்ட் பார்ஸ் அண்ட் ஹோம் ஆடியோ சிஸ்டம்ஸை லான்ச் பண்ணாங்க. 9,000 ரூபாய் மதிப்புள்ள சவுண்ட் பார்ஸை 2019 பர் டேக்கு 30-40 யூனிட் செல் பண்ணிக்கிட்டு டாப் செல்லிங் பிராண்ட்ஸில் போட் ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணாங்க. அந்த சேல்ஸோட போட் ரெவென்யூ 200-300 மில்லியனுக்கு ரீச் ஆச்சு. இப்படி எல்லா சவுண்ட் செக்மெண்ட்ஸில் அவங்களுக்குன்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் ரீசன் நம்பர் 4, டார்கெட்டிங் ஆடியன்ஸ். ஒரு மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ணுறப்போ எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிசர்ச் பண்ண வேண்டிய பாயிண்ட் நம்மளுடைய டார்கெட்டட் ஆடியன்ஸ் யாருன்னு. ஸோ போட் அப்ளை பண்ண பாயிண்ட் கூட அதுதான். யூத்தை அதிகமாக டார்கெட் பண்ணிக்கிட்டு அவங்க ப்ராடக்ட்ஸை டிஸ்பிளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை கிரியேட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபிட்னஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு தகுந்த விதமாக ஸ்போர்ட்ஸ் இயர்ஃபோன்ஸ், ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ், இப்படி நிறைய வேரபிள்ஸை கொண்டு வந்தாங்க. ஸோ கஸ்டமர்ஸ் அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த விதமாக அவங்க ஒர்க் அவுட்டுக்குனாலும், ஹைக்கிங், ட்ரெக்கிங், இப்படி எந்த செக்மெண்ட்டுக்குனாலும் இயர்ஃபோன் மாடல்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த விதமாக ஆடியோ டிவைஸை செலக்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. இப்படி யூத்தை எல்லா ஆஸ்பெக்ட்ஸில் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய மார்க்கெட்டை போட் கம்பெனி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்பர் 5, மார்க்கெட்டிங். போட் இந்த அளவுக்கு இத்தனை வருஷமாக சஸ்டெயின் ஆக இந்த பாயிண்ட்டை நம்ம மெயின் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணணும். எதுக்குன்னா, எப்போலிருந்தோ இருக்கிற டிவி ஆட்ஸ், பிரிண்ட் மீடியா மாதிரியான கன்வென்ஷனல் வே ஆஃப் மார்க்கெட்டிங் பண்ணாமல் ஃபேஸ்புக் ஆட்ஸ், சோஷியல் மீடியா நெட்ஒர்க்ஸில் அவங்க ஆட்ஸை டிஸ்பிளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி செய்கிறதுனால கம்பெனிக்கு நிறைய மணி சேவ் ஆகுறதோட ஆன்லைனில் அவங்களுக்குன்னு ஒரு நல்ல ஃபேன் பேஸ் கிடைச்சிது. இப்போது போட் கம்யூனிட்டியில் ஆல்மோஸ்ட் 80,000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க.
இவங்க மவுத் பப்ளிசிட்டியோட போட் கம்பெனி பத்தி நிறைய பேருக்கு தெரிய வந்தது. அண்ட் இது நான் சொன்னது கிடையாது, கம்பெனிக்கு மார்க்கெட்டிங் அண்ட் மெயின் டிஸ்ட்ரிபியூட்டரான பங்கஜ் மிஸ்ரானி சொன்னது கூட இதுதான். ஈவன் செலிபிரிட்டிஸ் மவுத் பப்ளிசிட்டியை கூட அவங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு விதமா சொல்லணும்னா ஸ்டார்ட் அப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், நம்பர் 6, அக்விசிஷன்ஸ். போட் அவங்க மார்க்கெட்டை இன்னும் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ற வழியில நிறைய கம்பெனிஸை அக்வயர் பண்ணிக்கிட்டாங்க. டெல்லிக்கு சம்பந்தப்பட்ட கன்சியூமர் எலக்ட்ரானிக் பிராண்டான டேக் டிஜிட்டலை அக்வயர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கம்பெனியோட சிங்கப்பூர் பேஸான கோ ஐஓடி என்ற கம்பெனியை கூட அக்வயர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கோ ஐஓடி என்ற கம்பெனி இன்னோவேட்டிவ் கான்செப்ட்ஸ் அண்ட் டிசைன்ஸோட ஸ்மார்ட் வியரபிள்ஸை கிரியேட் பண்ணுற கம்பெனி. அண்ட் ஐஓடி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் கூட இந்த கம்பெனிக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவங்க டெக்னாலஜியோட அவங்க ப்ராடக்ட்ஸில் இன்னும் நல்ல டெவலப்மெண்ட்டை பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு ஃபவுண்டர்ஸ் பிலீவ் பண்ணாங்க. நெக்ஸ்ட், நம்பர் 7, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். போட்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆனது 2017. அந்த வருஷத்தில் ஃபயர் சைட் வெஞ்சர்ஸ்லேருந்து ஃபண்டிங் வந்த பிறகு இன்னும் 2 வருஷத்தில் இன்னோவென் கேபிட்டல்லிருந்து 8.14 மில்லியன்ஸ், அப்படியே 2021 வார்பக் பிங்கர்ஸ்லிருந்து 100 மில்லியன் டாலர்ஸ், குவால்கம் வெஞ்சர்ஸ்லிருந்து 6.68 மில்லியன் டாலர்ஸ் ஃபண்டிங் கிடைச்சிது. இந்த ஃபண்டிங் பற்றி கம்பெனி என்ன சொல்லிக்கிட்டு இருக்குன்னா, நெக்ஸ்ட் வர 5 இயர்ஸ் வரைக்கும் இப்போ இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட போட் இன்னும் டெவலப் ஆகும்னு ஃபவுண்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட், நம்பர் 8, அச்சீவ்மெண்ட்ஸ். IDC கொடுத்த ரிப்போர்ட் படி பார்த்தா TWS மார்க்கெட்டில் 26% ஷேர் போட் கம்பெனிக்கு இருக்கு. அது மட்டுமே இல்லாமல் 2020 வேர்ல்டு வைடாக வேரபிள் மார்க்கெட்டில் போட் 5th பொசிஷனில் இருக்கு. அண்ட் 2021 IPL 6 டீம்ஸ்க்கு போட் ஆடியோ பார்ட்னராக இருந்தாங்க. அண்ட் அதே வருஷம் 2200 crore ப்ராஃபிட்டோட போட் வேரபிள் மார்க்கெட்டில் பிக்கெஸ்ட் ஜெயிண்டாக ஸ்டாண்ட் எடுத்துச்சு. பிறகு செபியோட IPOக்கு என்டர் ஆக பர்மிஷன்ஸ் கூட வாங்கிக்கிட்டாங்க. 2000 crore வேல்யூவேஷனோட IPOல லிஸ்ட் ஆகணுன்ற டார்கெட் வச்சுக்கிட்டாங்க. இப்படி நிறைய அச்சீவ்மெண்ட்ஸோட நம்முடைய ஹோம் க்ரோன் ப்ராடக்டான போட் ரீச் பண்ணாங்க. அண்ட் ஃபைனலாக இந்த கேஸ் ஸ்டடியிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்? நம்பர் 1, மார்க்கெட்டிங். ஒரு ப்ராடக்டை கம்மியான செலவில் நம்ம எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணணுன்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர்ஸ் இனிஷியலாக கம்மியான செலவில் தான் அவங்களுடைய பிராண்டை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுவே அவங்களுக்கு பெரிய பேர் கொண்டு வந்தது. நெக்ஸ்ட், நம்பர் 2, கஸ்டமர் நீட்ஸ். ஒரு கஸ்டமரை சர்வீஸ் ரீதியாக சாட்டிஸ்ஃபை பண்ணுறது வேற, அவங்க ப்ராப்ளம்ல புரிஞ்சுக்கிட்டு ப்ராடக்டை இம்ப்ரூவ் பண்ணுறது இல்லை புது ப்ராடக்டை லான்ச் பண்ணுறது வேற. அந்த விஷயத்தில் போட் ரைட் ஸ்டெப் போட்டாங்கன்னு தான் சொல்லணும். போட் யூத் பல்ஸ் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த விதமாக ப்ராடக்ட்ஸை ரிலீஸ் பண்ணாங்க. ஃபைனலாக இந்த போட் சக்ஸஸ் ஸ்டோரியிலிருந்து நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் பல லெசன்ஸை கற்றுக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இந்தியன் பிராண்டான போட் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு விஷ் பண்ணுறேன். போட் கம்பெனி பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு கீழே கமெண்ட்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.